கமல் சார் படம் அந்த படம் மீண்டும் கொள்கிறார்கள் படம். இப்ப சங்கீதம் சீனிவாச ராவ் வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த சிச்சுவேஷன் சொல்ற நேரத்தில் அவங்க ஆபீஸ்லயே கம்போசிங் நடக்குது. இது பொண்ணு பொண்ணு பாக்குறதுக்கு போயிருக்காரு மாப்பிள்ள. அப்ப பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டவுடனே ஒரு பாடுற பாட்டு சரி அந்த பாட்டு ஆனால் நான் வேற டியூன் போட ஆரம்பித்தேன். ஆனால் கமல் சார் கேட்டார் இது வந்து சின்னஞ்சிறு கிளியன்னு பாரதியார் பாட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஐயோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்களன் ஜியமே என்னை கழித்து அப்படின்னு பாட்டு. சி ஆர் சுப்பராமன் கம்போஸ் பண்ண இந்த சாங் வந்து 1950 வருடம் என்எஸ்கே எடுத்த மணமகள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. கண்ணம் ஜெயமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கண்ணம் ஜெயமே என்னை கலி தீர்த்தே உலகில் என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே. இது சி ஆர் சுப்பராமன் பாரதியார் பாடலுக்கு தந்த ஒரு மெட்டு. இந்த மெட்டு சினிமா படத்திலிருந்து கர்நாடக சங்கீத கச்சேரி பாடுறவங்க எல்லாரும் கச்சேரி முடிக்கும் பொழுது இந்த பாடலை பாடாமல் இன்று வரை இறங்கியது கிடையாது. ஒரு சினிமா பாட்டு கர்நாடக சங்கீத கர்நாடக வித்வான்கள் அத்தனை பேரும் அப்பொழுது இருந்த ஜி என் பாலசுப்ரமணியத்திலிருந்து எல்லா வித்வான்களும் இந்த கச்சே இன்று வரை இருக்கக்கூடிய வித்வான்கள் அத்தனை பேரும் அந்த பாடலைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்னால் போட முடியாது என்று சொல்லி சத்தியமாக அந்த பாடலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியவே முடியாதுன்னு தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்றார் கமல் சார். ஐயையோ நான் போட மாட்டேன் வேணா ஒன்று பண்ணுறேன் அதே பாட்டை நான் ஃபோக் சாங்காக பண்ணித்தரேன் அப்படின்னு ஆ பண்ணுங்க அப்படின்னாரு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை உனகில் ஏற்றம் புரிய வந்தாய் கண்ணம்மா ஏற்றம் புரிய வந்தாய் ஓடி வருகையிலே கண்ணம்மா தூதத தாரி தரி தாரி சின்னஞ்சிறுகளையே மட்டில் பாட்டு எழுதுங்கன்னா சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோன்றதுமான்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்.